ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான டாப்பிக்கு. தமிழ் அறிஞர்களும் தொண்டும் இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஊவேசா. ஸோ இந்த ஊவேசா அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6வது தமிழ் அதாவது 6வது பழைய புத்தகம் லெசன் 1, அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்கில் 4வது பாடமும் இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி நான் நோட்ஸாக எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நோட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ டாபிக் உள்ளே போகலாம். ஸோ யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்? ஊவேசா அவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவருடைய காலகட்டம்னு எடுத்துட்டோன்னா, 19/2/1855 பிறந்து 28/4/1942 இவர் இறந்திருப்பார். ஸோ இதுதான் வந்து இவருடைய காலகட்டம். ஊவேசா இது வந்து எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா. நான் அதை வந்து சர்க்கிள் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை இந்த எக்ஸ்பான்ஷனோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஊவேசா. இவருடைய ஊர் வந்து உத்தமதானபுரம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் உத்தமதானபுரம். இவருடைய இயற்பெயர் வந்து வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இவருடைய வாழ்க்கை வரலாறுன்னு எடுத்துட்டோன்னா, என் சரிதம். ஸோ இந்த என் சரிதம் அப்படிங்கிறது எந்த இதழில் பப்ளிஷ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த விகடனில் தான் வெளிவந்திருக்கும். ஸோ அடுத்ததா, 1942 டாக்டர் ஊவேசால் நூல் நிலையம் வந்து பெசன் நகரில், சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகர் அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டு 1932 சென்னை பல்கலைக்கழகம் ஊவேசா அவங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஊவேசாவை பாராட்டிய வெளிநாட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஜியு போப் மற்றும் ஜூலியன் வின்சோன். இவங்க ரெண்டு பேரும் வந்து ஊவேசாவை மிகுந்து பாராட்டியிருப்பாங்க. ஸோ அடுத்ததா, 2006 மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கோம், இவரை கௌரவிக்கும் விதமாக அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. எந்த ஆண்டு வெளியிட்டாங்க? 2006. இவருடைய சிறப்பு பெயர்னு எடுத்துட்டோன்னா, நமக்கு நல்ல ஃபெமிலியராக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா, தமிழ் தாத்தா. தமிழ் தாத்தா அப்படின்னா யாரை சொல்லுவோம்? ஊவேசாவை சொல்லுவோம். பேலன்ஸ் இருக்கிற அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் என்ன சொல்லணும், எப்பொழுதுமே ஒரு டாபிக் படிக்கணும்னா அது ரிலேட்டடாக 11th 12th எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கம்பைன் பண்ணி நோட்ஸ் எடுத்துட்டோம்னா நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மகா மகோபாத்தியாயா, திராவிட வித்யாபூஷணம், தாக்ஷிணாத்திய கலாநிதி. ஸோ இந்த நாலு பேரும் ரொம்பவே முக்கியமானது. இது நாலுமே பார்த்தீங்கன்னா அவருக்கான சிறப்பு பெயர்கள். திரும்பவும் சொல்லிடுறேன், தமிழ் தாத்தா, மகா மகோபாத்தியாயா, திராவிட வித்யாபூஷணம், தாஷிணாத்திய கலாநிதி. ஸோ அதுக்கப்புறமா இவருக்கான உருவச்சிலை எங்கே வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநில கல்லூரியில் ஊவேசா அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக உருவச்சிலை அமைச்சிருப்பாங்க. ஸோ அடுத்ததாக, இந்த 12th நியூ புக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான அதாவது தமிழ் டேர்ம்ஸ். ஸோ இதையும் நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கிறோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ 2023 நடந்த ஒரு க்வெஸ்சன் பேப்பரில் இந்த வித்யாரம்பம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் இதையும் வந்து ஷேர் பண்ணுறேன். வித்யாரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம்னு அர்த்தம். வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி, உபாத்தியாயர் ஆசிரியர், அஷராபியாசம் எழுத்து பயிற்சி, கீழ்வாயிலக்கம் பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல் வாயிலக்கம் என்றால் பின்ன எண்ணின் மேல் தொகை, குழிமாற்று என்பது பெருக்கல் வாய்ப்பாடு, சீதால பத்திரம் என்றால் தாளை மடல், நவத்வீபம் வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர். ஸோ திரும்பவும் ஒரு தடவை பார்த்துடலாமா? இப்போ யாரை பற்றி பார்த்துட்ருக்கோம்? ஊவேசா அவங்கள பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஊவேசா வந்து 6வது தமிழ் பழைய புத்தகம் டேர்ம் 1 லெசன் 1, அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் லெசன் 4 இவங்களை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இவருடைய காலகட்டம்னு எடுத்துட்டோன்னா, 19/2/1855 28/4/1942 உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனான சாமிநாதன் என்பதன் சுருக்கமே ஊவேசா. இவருடைய ஊர் எதுங்க? திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தமதானபுரம். இவரின் இயற்பெயர் வந்து வேங்கடரத்தினம். இவரின் ஆசிரியர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம்.
இவருடைய வாழ்க்கை வரலாறான என் சரிதம் என்பது ஆனந்த விகடன் இதழில் வெளிவந்திருக்கும். அதே மாதிரி இவர் இறந்த ஆண்டியது 1942. அந்த ஆண்டு தான் இவருக்கு ஒரு நூல் நிலையம் பெசன் நகரில் நம்மளுடைய அரசு வந்து தொடங்கியிருப்பாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பெசன் நகரில் டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் 1942 தொடங்கப்பட்டது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவர் இறந்த உடனே அவருடைய நினைவாக நூல் நிலையம் தொடங்கப்பட்டது. இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்குகிறது எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1932. அவர் இறக்கிறதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. யாரு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகம் தான் இவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது. அதுக்கப்புறமா ஊவேசாவே பாராட்டிய வெளிநாட்டினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜியூ போப் மற்றும் ஜூலியன் வின்சோன். அதுக்கப்புறமா நம்மளுடைய மத்திய அரசு 2006 ஊவேசாவின் சிறப்புகளை பாராட்டும் விதமாக அவரின் நினைவாக அஞ்சல் தலை வெளியிட்டது. அடுத்ததா இவருடைய சிறப்பு பெயர்கள்னு எடுத்துட்டோம்னா தமிழ் தாத்தா, மகா மகோபாத்தியாயா, திராவிட வித்யாபூஷணம், தாஷினாத்திய கலாநிதி. இவருக்கான திருவுருவச் சிலை அமைக்கப்பட்ட இடம் வந்து சென்னை மாநில கல்லூரி. அதுக்கப்புறமா இந்த டாபிக் ரொம்பவே முக்கியமானது. வித்யா ரம்பம் அப்படிங்கிறது கல்வி தொடக்கம்னு அர்த்தம். வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, உபாத்தியாயர் ஆசிரியர், அஷராபியாசம் எழுத்து பயிற்சி. கீழ் வாயிலக்கம் என்றால் பின்ன எண்ணின் கீழ்த்தொகை, மேல் வாயிலக்கம் என்பது பின்ன எண்ணின் மேல் தொகை. கீழ்த்தொகைன்னு கேட்டால் கீழ் வாயிலக்கம், மேல் தொகைன்னு வந்தால் மேல் வாயிலக்கம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. குளிமாற்றி என்பது பெருக்கல் வாய்ப்பாடு, சீதால பத்திரம் என்றால் தாளை மடல், நவத்வீபம் என்பது வங்காளத்தில் உள்ள ஓர் ஊர். இந்த டேர்ம்ஸை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு, பட் 1 or 2 times நீங்கள் ரிப்பீட்டடாக வாசிக்க வாசிக்க அந்த வேர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபெமிலியர் ஆகிடும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்கள் தான் பார்க்க போகிறோம். 8 தொகை நூல்கள் 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணிக்கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள் 4. ஸோ இது வந்து ஈஸியாக தான் ஞாபகம் வச்சுக்கலாம், நான் வேணா சொல்லிடுறேன். 8 தொகை நூல்கள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இந்த வேர்டிலேயே 8 வருது, ஸோ 8. 10 பாட்டு அப்படிங்கிறது இந்த பாடல்லையே 10 அப்படின்னு வருதா, ஸோ அப்போ எவ்வளோ 10. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இது மூணுமே பார்த்தீங்கன்னா 1, 1, 1. அதுக்கப்புறம் புராணங்கள்னு எடுத்துட்டோம்னா 12. அதுக்கப்புறம் உலா 9, கோவை 6, தூது 6, இருக்கிறதுலையே வெண்பா நூல்கள் தான் அதிகம், எவ்வளோ 13. அந்தாதி 3, பரணி 2. அதே மாதிரி 2, 2 வருது பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3. பரணி, மும்மணிக்கோவை, இரட்டை மணிமாலை இது 3 பாடல்களுமே எவ்வளோ 2. பிற பிரபந்தங்கள் 4. ஒன்று என்னத்துக்கு பார்த்தோம், சீவ சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலைன்னு வந்தால் 1, பரணி, மும்மணிக்கோவை, இரட்டை மணிமாலை 2, அதிகமாக எழுதினது வெண்பா நூல்கள் 12. ஸோ வெண்பா நூல்களுக்கு அடுத்து புராணங்கள்னு பார்த்தீங்கன்னா 12. உலா வந்து 9, கோயமுத்தூருக்கு 6 பேர் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி தூது செல்லவும் 6 பேர் போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஊவேசா அவர்கள் பதிப்பித்த நூல்களின் எண்ணிக்கை. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.